வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு அப்படின்னா, குமுதம் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. என்ன கேள்வி? இன்றைய சூழலில் இளைஞர்களை கவர்ந்த அரசியல் தலைவர் யார்? அதாவது யூத் இருக்காங்க பார்த்தீங்களா, யங் பீப்புள், அவங்கள அதிகமாக அட்ராக்ட் பண்ண பொலிட்டிக்கல் லீடர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நான்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷனு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய இளைஞர் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய பேரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது ஆப்ஷன் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர், அதாவது கர்நாடகால ஐபிஎஸ் பதவியில் இருந்திருக்காரு, ஐபிஎஸ் அதிகாரியாக கிட்டத்தட்ட 10 வருடம் வந்து வேலை பார்த்துருக்காரு. பிறகு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ்குள்ளே வராரு, பாஜகவில் சேர்றாரு. சேர்ந்து ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷத்தில் அவருக்கு தலைவர் பதவி, மாநில தலைவர் பதவி கொடுக்கப்படுது. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய பேர் இரண்டாவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. மூணாவது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேர் வந்து மூன்றாவது ஆப்ஷனு. நாலாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கியமான தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேர் நாலாவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 33,030 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 33,030 பேர் யார் யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை 30% பேர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. 30% பேர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது ஆப்ஷனான அண்ணாமலை அவர்களை 34% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மூணாவது ஆப்ஷனான சீமான் அவர்களுக்கு 30% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாலாவது ஆப்ஷனான அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு 6% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த காம்படிஷனில் யாருக்கு அதிக ஆதரவு கிடைச்சிருக்குன்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அதிக ஆதரவு கிடைச்சிருக்கு. இந்த நான்கு பேருடைய வயதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 40+, அண்ணாமலை அவர்களுக்கு 38-39 வயதோ ஆகுது, மூணாவது சீமான் அவர்களுக்கு 50+, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு 50+. அப்போ இந்த ஆப்ஷன்லேயே மிக குறைவான வயது அண்ணாமலை அவர்களுக்கு தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த நாலு பேரில் அண்ணாமலை தான் அரசியலுக்கு புதுசு, அண்ணாமலையுடைய அந்த அரசியல் அனுபவம் தான் கொஞ்சம் கம்மி. ஓகேயா, அவர் 2020 கிட்ட தான் கட்சியில் வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பம், திமுகவுடைய தலைவராக கலைஞர் அவர்கள் இருந்தார், பிறகு திமுகவுடைய தலைவராக இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, பிறகு அடுத்து வந்து திமுகவுடைய தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்கான வேலைகள் இப்போவே திமுகவில் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் 2009-2010 அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணார். 2010-2011 இந்த பீரியடில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியே கிட்டத்தட்ட 10 வருடம் ஆயிருச்சு. ஸோ அவருக்கு 30% வாக்குகள் கிடைச்சிருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியை ராமதாஸ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணார். பிறகு அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ வந்து அதில் ரொம்ப ஒரு முன்னிலையான தலைவராக இருக்கார். ஸோ அவருடைய அந்த அரசியல் அனுபவமும் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே சென்ட்ரல் மினிஸ்டராக கூட வந்து இருந்திருக்காரு. அப்போது இந்த நாலு பேரில் அரசியல்லையும் எங்கே யார் அப்படின்னா, அண்ணாமலை தான். 2020 சொன்ன மாதிரி 2020 தான் அவர் அரசியல் கட்சிக்குள்ளே வராரு. இருந்தாலும் அண்ணாமலைக்கு தான் அதிக மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது. முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கேன், என்னுடைய அனுபவம் தான் உன்னோட வயசே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்படிப்பட்ட பேச்சுக்கள் இனி வரக்கூடிய காலங்களில் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. மக்கள் எத்தனை வருஷம் வேணாலும் அரசியல் இருங்க, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. இப்போ என்ன பேசுகிறீங்க, இப்போ எப்படிப்பட்ட அரசியலை முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறதா முக்கியம் அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க, இல்லை தெளிவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும். ஒரு பக்கம் அண்ணாமலை இளைஞர்களை இந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணிக்கிருக்காரு, அப்போ திமுகலையும் அடுத்த ஒரு தலைவரை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உடனடியாக அமைச்சர் பதவி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும். இந்த லிஸ்டில் இந்த நாலு பேர் கொண்ட பட்டியலில் அதிமுகவை சேர்ந்த தலைவர்களுடைய பேர் யாருமே இல்லை. அதிமுக திமுக இருக்குது, பாஜக இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, பாமக இருக்குது, ஆனால் அதிமுக இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறதா, அதிமுகவுடைய தலைவர் யார், பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற ஏகப்பட்ட பிரச்சனைக்கு பிறகு நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கே இபிஎஸ்க்கு இவ்வளோ காலம் வந்து தேவைப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்த இபிஎஸ் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுல, திமுகவை எதிர்ப்பதில் கொஞ்சம் வந்து இறங்கிட்டார். இந்த கேப்பை அண்ணாமலையும் பாஜகவும் சரியாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் இன்றைக்கி பாஜகவுடைய எழுச்சி, அண்ணாமலையுடைய எழுச்சி தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கு தமிழக அரசியல் காலத்தில். ஏன்னா அதிமுக திமுகவை பெருசாக எதிர்க்கிறது கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களே இந்நாள் அமைச்சர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய சூழல் வந்து உருவாயிருக்கு. காரணம் பாஜகவுடைய எழுச்சி. ஸோ இப்போ வந்து ஒன்றாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் ஆஃப் பாலிடிக்ஸை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா,
அதிமுக திமுகவோடு சேர்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. பாஜக ஸ்ட்ராங்காக வளரும்போது எப்படி பீகாரில் வந்து ஐக்கிய ஜனதாதளம் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இப்போ ஒன்றாக கூட்டணி அமைச்சிருக்காங்க பாஜகவை எதிர்ப்பதற்கு, அதே போன்ற சூழல் அதே போன்ற காலம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. பாஜக இந்த வேகத்திலேயே வேகமாக வளர்ந்தாங்க அப்படின்னா 2031 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி 2029 2030 இந்த காலகட்டத்தில் அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக இணைந்து திராவிட கட்சிகள் அப்படிங்கிற அந்த பிம்பத்தில் ஜாயின் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஜகவையும் அண்ணாமலை எதிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு வேகமாக தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ குமுதத்துடைய இந்த கேள்வி பதில். 34% ஆதரவு அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கு. அரசியலுக்கு வந்து ஒரு 2 வருடம் 3 வருடத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு ஆதரவை அண்ணாமலை சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.